ஹலோ மக்கள்ஸ், இன்னைக்கு அப்டோமினல் எக்ஸசைஸ் பண்ண போறோம். அதோட சேர்த்து ட்ரைசெப்ஸ் பண்ண போறோம். ஓகே, நாம போலாம். ஓகே மக்கள், சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். செம்ம ஹார்ட் ஒர்க் அவுட்டு. ஓகே, டிப்பு சுல்தான் டைம். மக்கள், இன்னைக்கு என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான், அதாவது டீ அண்ட் காஃபி அண்ட் மில்க். நீங்கள் வந்து டீ அண்ட் காஃபி வந்து ஒரு அடிக்ஷன், அது வந்து கெஃபைன் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு அடிக்கடி கொடுக்க தோணும். ரெண்டாவது வந்து அது வந்து வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோண்டு டீ தூள், ஒரு டீ பேக்குக்கு இவ்வளோ பால் ஊற்றுவோம். ஸோ அது எல்லாம் சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் தவிர குறைக்காது. அது இல்லாமல் ஒரு டீயில் ரெண்டு டீயில் மூணு டீன் போகும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேலரிஸ் ஏறும் சொல்லி. அதுக்கு பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீ அண்ட் காஃபி அடிக்டர்ஸ், டாட்லர்ஸ், லவ்வர்ஸ் எல்லாருமே ஒன்று குறைச்சிக்க பாருங்கள். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுங்கள், ஒரு கிளாஸில் 75% ஆஃப் வாட்டர் தண்ணியை விட்டுட்டு மீதி 25% பால் ஊற்றி குடிங்க. அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கேலரிஸ் நம்மள கம்மி பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஒரு கப்பில் அவ்வளோ கம்மி பண்ணும்போது ஒரு நாளைக்கு அவ்வளோ கம்மி பண்ணலான்னு பாருங்கள். அதே மாதிரி டீ காஃபியுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து குறைங்க. மினிமம் ஒன்று, மேக்ஸிமம் ரெண்டுன்னு வச்சுங்க. அதை கட் டவுன் பண்ணி ஒன்னே ஒன்றுன்ற மாதிரி வச்சுங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, பால் வந்து ரொம்ப நல்லது, ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கால்சியம் போகும். ஏன் வந்து பாலை குறைக்க சொல்லிட்டு பாலை குடிக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ காஃபியில் குடிக்கிற பால் வேறு, ஸ்ட்ரைட்டாக குடிக்கிற பால் வேறு. நைட்டு டின்னருக்கு பதில் ஒரு பாலில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல லைட்டாகவும் இருக்கும், அது இல்லாமல் வந்து பால் வந்து நல்ல தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து டின்னருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதாவது நைட்டு வந்து 8 மணிக்கு மேலே சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும், சர்க்கரை இல்லாமல்,
குடிச்சிட்டு பார்த்துருக்கேன். ஓகே, அது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அப்படி சப்போஸ் டீ குடிக்கணுன்ற ஒரு அந்த கிரேவிங் இருந்துச்சுன்னா, அந்த ஆசை இருந்துச்சுன்னா, அந்த தூண்டுதல் இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரீன் டீக்கு மாறிக்கலாம், இல்லை ஒரு பிளாக் டீ மாதிரி குடிக்கலாம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வருங்க. க்ரீன் டீ வந்து எவ்வளோ குடித்தாலும் தப்பு இல்லை, ஆனால் வெறும் வயிற்றில் குடிக்கூடாது, சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கணும். ஸோ ஓகே ரைட், நாளைக்கு சண்டே, சீட்டிங் டே, ரெஸ்ட் டே, நல்லா ரெஸ்ட் எடுத்துவாங்க. மண்டேலேருந்து திருப்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பாய். ஹலோ மக்கள்ஸ், ஓகே நம்ம வாக்கிங் வந்தாச்சு.